பாவும் புஜ்ஜி. ஒரு காட்டுல துணி புஜ்ஜி அப்படிங்கிற அம்மா பொண்ணு இருந்தாங்க. அன்னைக்கு துணி குருவி சாப்பாடு தேடி காட்டுக்குள்ள போச்சு. ஆனா இவ்வளவு நேரம் ஆனாலும் இவ்வளவு தூரம் போய் தேடினாலும் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்லை. மத்தவங்க எல்லாருமே துணிய பக்கத்துல சேர்க்கவும் இல்லை. சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கறதுனால ரொம்ப வருத்தப்பட்ட துணி ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தா. கடவுளே, என்ன இது? எப்பவோ என் தாத்தாங்க செஞ்ச தப்புக்கு இந்த பறவைங்க இன்னமும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சாப்பிடவே கிடைக்க மாட்டேங்குது? என்னோட வயித்துல பிறந்ததுக்கு ஏன் குழந்தைய கூட இப்படி பசியில தவிக்க விட வேண்டியதா போயிடுச்சு? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியமா அப்படின்னு சொல்லி டுனி ரொம்ப நேரமா அங்கேயே உக்காந்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அப்பதான் அவ பொண்ணு புஜ்ஜி அங்க வந்தா. அம்மா, நீங்க இவ்வளவு நேரமா வீட்டுக்கு வராதப்பவே நான் நினைச்சேன் நீங்க இப்படி எங்கேயோ உக்காந்துகிட்டு இந்த மாதிரிதான் அழுதுகிட்டு இருப்பீங்கன்னு. அதுக்குதான் நான் நம்ம கூட்டுல இருந்து உங்களை இப்படி தேடிக்கிட்டே இங்க வந்தேன். இதோ கடைசியா நீங்க இங்க கிடைச்சிட்டீங்க. வாமா, வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு கூட சாப்பிட எதுவுமே கிடைக்கலமா? இது என்ன நமக்கு புதுசாமா? இது தினமும் நமக்கு நடக்கிறது தானே? இன்னைக்கு என்னவோ புதுசா நடக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. வாமா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி துணியை கூட்டிக்கிட்டு போயிட்டா. இப்படி அம்மா பொண்ணு பேசுறத அங்கேயே நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மஹி கழுகும் சிச்சு காக்காவும். அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மஹி கழுகு கிட்ட சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. பாத்தியா மகி, அந்த புஜ்ஜி குருவிக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம்னு. எனக்கு அந்த புஜ்ஜி குருவிய பார்க்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லையேன்னு தோணுது தெரியுமா? நம்ம பசங்க கூட நம்மள இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆ, உனக்கு அப்படிலாம் தோணுதா? ஆனா எனக்கு என்னவோ கொஞ்ச நாளாவே எதனா புதுசா சாப்பிடணும்னு தோணுது. எந்த உணவை சாப்பிட்டாலும் ஆசை தீரல. ஆனா இந்த புஜ்ஜியையும் டூனியையும் சாப்பிட்டா என்னோட ஆசை நிறைவேறிடும் போல. நீ என்ன சொல்ற சிச்சு? தப்பு மகி, அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கள ஆதரவா இருந்துகிட்டு வாழ்க்கைய வாழ்றாங்க. அவங்கள சாப்பிடுறது நல்லது இல்ல. அவங்களுக்கு யாருமே இல்லன்றது ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு ஒருத்தவங்களையும் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா சாப்பிட்டது நான் தானே தெரிஞ்சாலும் யாருமே எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த மாதிரி நீதிங்களை மத்தவங்களுக்கு சொல்லுப்போ. அப்படி சிச்சு சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்காம சிச்சுவோட கழுத்து பிடிச்சி மஹி கழுகு தூரமா வீசி போட்டுருச்சு. அதுக்கப்புறமா மஹி கழுகு துணியோட வீட்டுக்கு போச்சு. அம்மா, இனிமே நீங்க உணவு தேடி காட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லம்மா. நீங்க உணவு தேடி காட்டுக்கு போறதும் அங்க உணவு கிடைக்கல அப்படின்றதுனால கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு அழுவுறதும் நான் வேற நீங்க இன்னும் வரலையே அப்படின்னு உங்களை தேடி தேடி அலைஞ்சு உங்களை கண்டுபிடிக்கிறது முக்கியமா நமக்கு. அதுக்குதான் நாளிலிருந்து நானே போறேன் உணவு தேடுறதுக்காக. நீங்க வீட்லயே இருங்க. இப்ப நான் ஏதோ இருக்கிறத எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி சமைக்கிறதுக்காக சமையல் அறைக்குள்ள போன அந்த நேரத்துல மஹி கழுகு சத்தம் பண்ணாம வீட்டுக்குள்ள வந்து துணி குருவிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. இந்த பக்கம் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி இப்படி கேட்டுச்சு. அதெல்லாம் சரியம்மா, நிஜமா நம்மள இந்த காட்டுல இருக்கிறவங்க எதுக்கு இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்க வேண்டிய அம்மா இப்போ இருக்கல. அம்மா, மறுபடியும் நீங்க எங்கம்மா போனீங்க? எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா. வாங்கம்மா, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா துணி வரலங்கிறதுனால புஜ்ஜி காட்டுல தேடிக்கிட்டு போகும்போது துணி எங்கேயும் கிடைக்கல. அம்மா, அம்மா, நீங்க எங்கம்மா போனீங்க? தயவு செஞ்சு வந்துருங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி தேடிக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்காவை அவ பார்த்தா. எங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்க, ஆனா என்னை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறீங்க. என்னோட அம்மா இந்த பக்கம் எங்கேயாவது வந்தத நீங்க பாத்தீங்களா? புஜ்ஜி அந்த கேள்வியை கேட்டதுமே சிச்சு மஹிதான் துணியை தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்குச்சு. அம்மா, உனக்கு என்ன யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். உனக்கு நான் ஒரு இடத்த சொல்றேன், நீ அங்க போய் தேடு. ஒரு வேளவும் அம்மா அங்க கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி மஹி இவங்க ரெண்டு பேரும் கிடைச்சா எங்க வச்சு சாப்பிடுவேன்னு சொல்லிச்சோ அந்த இடத்த புஜ்ஜி கிட்ட விழாவறிய சொல்லிச்சு. உடனே புஜ்ஜி கொஞ்சம் கூட லேட் பண்ணாம மஹி இருக்கிற அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. அங்க போய் பார்த்தா மஹி கழுகு துணி குருவிய ஒரு கம்பத்துல கட்டி கீழே நெருப்பு வச்சு அவளை சுடுறதுக்காக போச்சு. அப்போ அங்க வந்த புஜ்ஜி மஹி கிட்ட இருக்கிற நெருப்பை தூக்கி போட்டுட்டான்.
மகி, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு என் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? ஆ, எனக்கு தேவைப்பட்டா நான் உன்னை கூட சுட்டு சாப்பிட்டுருவேன். ஆ, ஆனா இப்போ இல்ல. எல்லாத்தையும் நான் ஒரே நாளா சாப்பிட மாட்டேன். போ இங்கிருந்து. அம்மா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியுமா? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா தெரியும் பாரு. அப்படின்னு மகி பயங்கரமா சிரிச்சுது. இங்க பாரு மகி, நீ இப்ப உடனே எங்க அம்மாவை விடல அப்படின்னா உன் பொண்ணோட தலைய நான் வெட்டி எடுத்துருவ சொல்லிட்டேன் அப்படின்னு மகியோட பொண்ணு கழுத்துல கோடாலி வச்சு மிரட்டினதும் மகி அதை பார்த்து வேற வழி இல்லாம கையில வச்சிருந்த நெருப்பை தூரமா தூக்கி போட்டுட்டு உடனே துணி அவுத்து கீழே விட்டுருச்சு. இன்னொரு முறை நீ இதே மாதிரி எதனா செஞ்சினா அப்புறம் உன் பொண்ணோட தலை அதோட உடம்புல இருக்காது. சொல்லிட்ட ஆமா, ஜாக்கிரத அப்படின்னு புஜ்ஜி மிரட்டின உடனேயே ரொம்பவே பயந்து போச்சு மகி கழுகு. அன்னையில இருந்து அதோட பொண்ணை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான அளவுக்கு சாப்பாட்டை தினமும் மகி கழுகு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக் ஃப்ரை மிஷின். புஜ்ஜி ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ல நூடுல்ஸ் வித்துக்கிட்டு இருந்துச்சு. வாங்க ஐயா, வாங்க வாங்க அம்மா, வாங்க. காரசாரமான மசாலா நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், சூப்பரான கோபி நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க அப்படின்னு புஜ்ஜி நூடுல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா துணி அங்க வந்தா. புஜ்ஜி, உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நான் செய்வேன்ல நூடுல்ஸ். நீ வரவங்களுக்கு வாட்டர் கொடுக்கறது, காசு வாங்குறது, இப்படி சின்ன சின்ன வேலை மட்டும் செய்ய போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க லூசி வந்துச்சு. டூனி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சின்ன குழந்தைய நிம்மதியா ஸ்கூலுக்கு போய் படின்னு சொல்லாம இப்படி பெரிய வேலைலாம் செய்யாத, சின்ன வேலைங்களை செய்யணும் சொல்லி அவ ஆரோக்கியத்தை பத்தி கூட யோசிக்காம இப்படி வேலை வாங்குறியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஆன்டி, நான் ஒன்னும் படிக்காமலாம் கிடையாது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என் அம்மாவுக்கு உதவி செய்யறேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா படிச்சுட்டு தான் படுப்பேன். ஆமா, நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? ஆ, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா இல்ல நூடுல்ஸ் வேணுமா சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல நான் உங்க கையில அதை கொடுக்கறேன். ஆ, உன் பேச்சாலேயே என் வயிறு நிறைய கொடுத்துட்ட, நீ வேற எதுவும் தர வேணாம் அப்படின்னு சொல்லி லூசி அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா, அம்மா புஜ்ஜி, நீங்க வேலை செய்யறதுனால எனக்கு வேலைங்க கொஞ்சம் சுலபமா தான் இருக்கு. ஆனா அவங்க சொல்றதும் உண்மைதானே? நீ இங்கேயே இருந்தா உன்னோட படிப்பு வீணா போயிடும். உன்னோட படிப்பு வீணாகிறது எனக்கும் இஷ்டம் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஃப்ரீயா இருக்கும்போது தானே உனக்கு உதவி செய்யறேன். நீயே தனியா மொத்த வேலையையும் எப்படிமா செய்வே? ஆஹா, நீங்க வேலை செய்யறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்பவும் நீங்க வருவியா? சரிங்கம்மா, உங்க இஷ்டம். உங்களுக்கு பிடிக்காத வேலைய நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு போயிடுச்சு. புஜ்ஜி வீட்டுக்கு போய் அம்மாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஹா, அம்மா இப்படி கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல. நான் எதனா ஒன்னு செஞ்சு அம்மாவுக்கு உதவி செஞ்சே ஆகணும். ஆனா அம்மா கடைக்கிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. ஆ, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ புஜ்ஜியோட ஃப்ரெண்டு சோட்டு ஒரு மோட்டர் காரை அங்க எடுத்துட்டு வந்தான். புஜ்ஜி, நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அதுக்காக நான் இந்த மோட்டார் காரை ரெடி பண்ணிருக்கேன். இது 10 kgs வரைக்கும் வெயிட்ட சுமந்து ஓடும். அது சரி, நீ எதுவும் ரெடி பண்ணலையா அப்படின்னு சொன்னான். புஜ்ஜி அந்த மோட்டார் காரை பார்த்ததும், சோட்டு, என்னோட அம்மா தினமும் அடுப்புக்கிட்டயே நின்னு வேலை பார்த்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இல்லையா? நீ ரெடி பண்ண இந்த மோட்டார் காரை பார்க்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த காருக்கு ஒரு பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டாருக்கு பக்கத்துல மைக்ரோ ஓவனை வச்சிட்டோம்னா அதுக்குள்ள என்ன போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அது அந்த பெல்ட் வழியா வெளியே வந்துடும் இல்லையா? எப்படி? ஆ, உன்னோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை தயார் செய்யலாமா? அதுக்கப்புறமா புஜ்ஜி சோட்டு ரெண்டு பேருமே வீடியோஸ் எல்லாம் பார்த்து புக்ஸ் எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி அவங்க அந்த ஃப்ரை மிஷினை செய்யறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லா சில நாட்கள்ல அவங்க ஆட்டோமேட்டிக் ஃப்ரை மிஷினை ரெடியும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்டு துணியோட கடைக்கு வந்தாங்க. என்ன புஜ்ஜி, நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? ஐயோ, நான் வேலை செய்யறதுக்குலாம் உன்னை இங்கே வரலம்மா. அப்புறம் காசு எதனா வேணுமா? வீட்டுக்கு வந்ததும் நான் தரேன், வீட்டுக்கு போ. ஆன்டி, ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பீங்களா? அட்லீஸ்ட் புஜ்ஜி என்ன சொல்லுதுன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்களா? எவ்வளோ நேரத்துக்கு இப்படி பேசிட்டே இருப்பீங்க அப்படின்னு மிஷினை காட்டினப்போ, அது என்னது? வாக்கிங் செய்யற மிஷினா? எனக்கு ஒன்றும் அது வேணாம். தினமும் வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கே வாக்கிங் போன மாதிரி தான் இருக்கு. ஐயோ அம்மா, சோட்டு சொன்னது உண்மைதான்.
நீங்க கொஞ்சம் கூட நான் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க. நாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க பேசணும், சரியா? அது வரைக்கும் பிளீஸ் சைலண்ட்மா. இது வாக்கிங் மிஷின் ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக் ஃப்ரை மிஷின். நீங்க இதுல கறி துண்டுகளை போட்டு அது சிக்கனா மட்டனா இல்ல மீனான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அது 5 நிமிஷத்துலயே ஃப்ரை ஆகி இந்த பெல்ட் மூலியமா அது வெளியே வரும். வேணும்னா நான் அதை செஞ்சு காட்டுற பாருங்க. அப்படி சொல்லி புஜ்ஜி அவகிட்ட இருக்கிற சிக்கன் பீசஸ மீன் பீசஸ எடுத்து அந்த மிஷினுக்குள்ள போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரை ஆகி அது அழகா வெளியில வந்துருச்சு. அதை பார்த்து துணி ஆச்சரியப்பட்டா. அப்போ லூசி அங்க வந்துச்சு. லூசி ஆண்டி, நான் படிக்கல அப்படின்னு முன்னைய அம்மாவுக்கு நீங்க கிளாஸ் எடுத்தீங்கல்ல, இப்ப பாருங்க என்னோட படிப்பு எங்க அம்மாவுக்கு எப்படி பயன்படுதுன்னு. படிக்கிறது அப்படின்னா புக்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிக்க கூடாது, அறிவையும் வளர்த்துக்கணும், எதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரிஞ்சுக்கணும். படிப்பு அப்படின்னா மார்க்ஸ் மட்டும்தான் ஃபீல் பண்ற உங்களுக்கெல்லாம் இது எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள புஜ்ஜியோட ஸ்கூல் சார் அங்க வந்தாரு. டூனி, உன்னோட பொண்ணு புஜ்ஜியும் சோட்டுவும் சேர்ந்து தயாரிச்ச இந்த ஆட்டோமேட்டிக் ஃப்ரை மிஷினை பத்தி நான் ஸ்கூல்லயே தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு தான் நான் அதை பாத்துட்டு போலான்னு இங்க வந்தேன். அந்த மிஷினை பார்த்து, ஹா, நீங்க பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க புஜ்ஜி சோட்டு, இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா டூனி அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வேலை பார்த்து அவருடைய வேலை சுமையை குறைச்சுக்கிட்டா. புஜ்ஜி சோட்டு ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சாங்க. துணி பொண்ணோட அறிவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அம்மாவுக்கு வேலை குறைஞ்சது நினைச்சு புஜ்ஜியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து புஜ்ஜி கிட்ட பாடம் கத்துக்கிட்டதுனால லூசி இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டயும் பேசுற மாதிரி பேசாம யார பார்த்தாலுமே ரொம்ப ஒழுக்கமா பேசிக்கிட்டு இருக்கோம்.